பிரைஸ் லார்ட். இயேசுவ நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 35 வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை. காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் 24 வெர்ஸ் 35. ஹெவன் அண்ட் ஏர்த் வில் பாஸ் அவே, பட் மை வேர்ட்ஸ் will by no means pass away. இயேசு கிறிஸ்து ஒரு அத்திமர ஓமையை சொல்லிவிட்டு இவைகள் சம்பவிக்கும் என்றும் சொல்லுகிறார். அப்படி சம்பவிப்பதற்கு முன்பாக இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று சொல்லிவிட்டு, எல்லாம் ஒழிந்து போனாலும் கூட, வானமும் பூமியும் ஒழிந்து போனால் கூட, என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தை மீண்டும் நிறைவேறும் என்பதை இந்த சத்தத்தின் மூலமாக கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். யார் யாரோ சொன்ன வார்த்தைகள் இருக்கலாம், மனிதர்கள் அநேக வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம், எதிர்த்து வருகிறவர்கள் அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு அநேகருக்கு என்ன சந்தேகம்னா, அவங்க இப்படி பேசிட்டாங்க, அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறுமோ? இல்லை, இல்லை, நிச்சயமா அது நிறைவேறாது. தேவன் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு சொன்னாரோ அது எப்படிப்பட்ட வார்த்தைகள், அது நிலைத்திருக்கும் வார்த்தைகள். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அழிந்து போகும், ஒழிந்து போகும், ஆனால் கடைசியில் கர்த்தர் சொன்னது போலவே அதுதான் நிலைத்திருக்க போகிறது, அவருடைய வார்த்தை. காரணம், கிறிஸ்துவையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயம் சொல்கிறேன், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும். அது மாத்திரம் அல்ல, அவர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நமக்குள் நிலைத்திருக்கிறது. ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அழிந்தும் ஒழிந்து போகலாம், ஆனால் நீர் என்ன எங்கள் வாழ்க்கையில சொல்லி இருக்கிறீரோ அது நிறைவேறப்போகிறது, அது எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் அந்த வார்த்தையில நிலைத்திருக்க கிருபைத்தான். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்திற்கான வல்லமை அவர்கள் வாழ்க்கையில காண கிருபைத்தார். நீர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஆசீர்வதிக்கிறேன், ரத்தத்துக்குள் கொண்டு வருகிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். ஆமென்.